உண்மையிலே வரமா கேள்வி, நீங்க சரியான பின்பற்றிட்டு போக வேண்டியதான மாதிரி எங்களெல்லாம் இதை கூட்டிட்டு என்னது கேட்டுட்டீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்விதான் அது. சரி ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருந்தா இருக்கு, செஞ்சுட்டு போங்க, நாங்கள் வானமாட்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரியான கேள்வி. அது நல்ல கேள்வி, சரியா? அதாவது இஸ்லாம் என்ன சொல்றது, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் சொன்னேன், அநியாயத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, தடுக்கிறது. இந்த அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த அநியாயங்கள்ட ஸ்டேஜ்லேயே மிகப்பெரிய அநியாயமாக இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னா, நம்மளே படைச்சவனுக்கு ஈக்குவலாக ஒத்தனை கொண்டு போய் வைக்கிறது. இஸ்லாம் சாதாரண விஷயங்களுக்கு கூட தண்டனைகளை தெளிவாக சொல்லிக்கிறதுன்னு சொன்னால், நிச்சயமாக கடவுளுன்ற விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அநியாயம் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இஸ்லாம் இதில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கண்முன்னால் மனிதனுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு தண்டனையை விதித்த இஸ்லாம் தன்னோடு சம்மந்தப்பட்ட இறைவனோடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தண்டனை விதிக்கலை. அது மிகப்பெரிய அநியாயம், கடவுளுக்கு கூட்டு சேர்ப்பது மிகப்பெரிய அநியாயம். ஆனால் அதில் மரண தண்டனையோ எந்த தண்டனையும் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லுது இஸ்லாம், பிரச்சாரம் செய்யும். இது என்ன செய்யுங்க, மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்பது இந்த வேதத்தில் நீங்கள் ஒரு, அதாவது இப்போ ஒரு 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 அஞ்சு பகுதியாக பிரிச்சிக்கன்னு வைங்க, ஒரு பகுதி அதை காணுவீங்க. எது? பிறரிடத்திலே கொண்டு போய் இந்த செய்தியை சொல்லுங்கள், படைத்தவனுக்கு இணை கிடையாது, படைத்தவனுக்கு இணை கிடையாது. உதாரணமாக நீங்கள் இந்த மாதிரி உரைகளை கேட்டிருக்கலாம், சின்ன ஒரு சூரா ஒரு அத்தியாயத்தை சொல்லி காட்டுவாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், முஹம்மதே சொல்லுவீராக, அல்லாஹ் படைத்தவன் ஒருவன் தான், அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை. கூறுவீராக சொல்லுவீராக, யாருக்கு இது, அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு சொல்லுவீர்களாக, படைத்தவனை தவிர வேறு யாரும் கடவுள் அல்ல, அவன் எந்த தேவையும் அற்றவன், அவன் பெறவில்லை யாரையும், அவனுக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை, அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, அவனுக்கு சமமாக ஈக்குவலாக எந்த ஒன்றும் இல்லை என்ற செய்தியை மக்களுக்கு சொல்வீராக, சொல்ல சொல்லுது. ஸோ குர்ஆன் ஃபுல்லாகவே என்னென்னா மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சொல்ல சொல்லு, எந்த அளவுக்கு சொல்ல சொல்லுதுண்டா, அவர்கள் வன்முறையை பிரயோகித்து நீ அதில் கொல்லப்பட்டாலும் உனக்கு நன்மை உண்டு. இது மெசேஜ், நீ திருப்பி அடியேன்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை, வணங்கிட்டா ஏற்றுக்கலாட்டி போட்டுறேன்னு சொல்லி என்னது சொல்லலை, நீ வந்து இந்த செய்தியை சொல்லு, அந்த செய்தியை சொல்கிற நேரத்தில் உனக்கு அடியோ உனக்கு அதுக்கான அதாவது தண்டனைகளோ அதுக்கான அதாவது எதிரான நடவடிக்கைகளோ நடந்தாலும் நீ அவனுக்கு நலவு செய்ய போய் இறந்தா என்றுதான் உனக்கு என்ன செய்யணும், இருக்கணும் என்று இந்த செய்தியை கொண்டு போய் செய்ய சொல்லுது. அதனால் இஸ்லாம் வந்து இந்த இது மிகப்பெரிய அநியாயமாக பார்க்கிறது என்பதனால் தான் மிக முக்கியம், இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்பதனால். எப்படி நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், என்னது, பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுன்னு இஸ்லாம் சொல்லுது, அதை பிரச்சாரம் செய்யுங்கன்றோம், கொலைக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யுங்கன்றோம், விபச்சாரத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை, எல்லா அநியாயத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். கடவுள் விஷயத்தில் இஸ்லாம் பிரச்சாரம் செய்ய சொல்லிக்கிதான்னு அதில் மட்டும் கொஞ்சம் என்ன செய்கிறோம், நிறுத்துறோம். அதுதான் மிகப்பெரிய அநியாயம், அதை தான் முதலாவது பிரச்சாரம் செய்யணும்னு என்ன செய்யுது சொல்லுது. முஸ்லீம்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கொள்ளணும், இது வந்து முஸ்லீம் அல்லாதவற்றை மட்டும் நம்ம வைக்கிறனக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மத்தியில் இணை வைக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, முஸ்லீம்களுக்கு மத்தியில் கடவுளுக்கு ஈக்குவலாக வைத்து கொண்டு வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறாங்க. இன்றைக்கு தர்காக்கள் என்ற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம், அதே தான் அதே வேலையை தான் செய்கிறாங்க, அதே வேலையை நம்ம எதை கண்டிக்கிறோமோ அந்த வேலையை என்ன செய்கிறாங்க, அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் முதல் முதலாக அவர்கள்ட்டே என்ன செய்கிறோம், இது பிழை, இது கூடாது, இனி முஸ்லீம் செஞ்சால் சரி என்ற லெவலில் யாருமே இல்லை, தியரி தான் சப்ஜெக்ட், விளங்கிட்டா, இது வந்து பிழை, இதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் பெரிய அநியாயம் என்று பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் முதலாக அடிக்கிறது யார், அவர்கள் தான், விளங்கிட்டா. அப்போ அந்த அடியை வாங்கிக்கின்ற இந்த செய்தியை சொல்வதற்கான காரணம் என்னென்றா, என் சகோதரன் ஒருவன் இதை அநியாயம் என்று விளங்காமல் இருக்கக்கூடாது. இது ஒருத்தனுக்கு அநியாயம் என்று விளங்கிட்டேன்னு சொன்னால் அவனுக்கு அதுக்கு போகிற எதெல்லாம் அநியாயமோ அதெல்லாம் சிம்பிளாக என்ன செஞ்சிடும், விளங்கிடும். இதுதான் நம்ம பிரச்சாரம் செய்ய சொல்லி எங்கள் மார்க்கம் சொல்கிறது, அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஆனால் எந்த நிர்பந்தத்துக்காக சொல்லலை, இதான் மிக முக்கிய, அதாவது நிர்பந்தங்களுக்கு சொல்லலை, ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறோம், அதை விளங்கப்படுத்துகிறோம், தொடர்ந்து அதை செய்கிறோம். யாருக்கு சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா, நம்ம கடமை நம்மளுக்கு என்ன செய்து முடிகிறது, அறிமுகத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், செய்து விட்டோம் என்பதை எங்களுடைய திருப்தி.